அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம். அன்பார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயே வாயப்பாரு, வள்ளல்ல. ஆர்எஸ்எஸ் வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம், வாலண்டரி ஆர்கனைசேஷன். தினசரி 600,000 பேர் சந்திக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனமா? ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, இது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. இது ஒரு கலாச்சார தேசியத்தை, மனிதர்களை, நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னென்ன சொல்ற பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. ஆர்எஸ்எஸ்ல ஆண்டுகள் தோறும் இந்த விஜயதசமி பேரணி நடக்குது, கடந்த ஆண்டும் நடத்திருக்கு. என்ன நோக்கம்னு கேட்டேன். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி கேய். அண்ணல் காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்துவது, காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்துவது, அதுக்கு ஆர்எஸ்எஸ் க்கு தகுதியே இல்லைன்றாங்க. என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் தான்? நான் ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக். உங்க பாசையில சங்கி பேருங்கள பாரு, மங்கி சொங்கிட்டு கங்கி மங்கி அடங்கோ. உங்க பாசையில சங்கி பரவாயில்ல, நீங்களே சொல்றீங்க. பெருமை அதுல என்ன பெருமை? நீங்க சொல்லக்கூடிய நம்முடைய நாத்துராம் கோட்ஸே இருக்காரு இல்லையா, அவர் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா வந்திருக்காரு. அப்ப அவர் ஆர்எஸ்எஸ் தான் வச்சுக்கங்க. என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது, நான் சொல்றேன் நீ கேளுடா. இந்த பார் வர்றதுக்கும் எந்த அடையாளம் இல்ல, போறதுக்கும் எந்த அடையாளம் இல்ல. நீங்க ஒருத்தர் சிக்கிட்டாருனா அவர் ஆர்எஸ்எஸ் இல்லன்னு, சிக்கிற வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ், அவ்வளவுதானே. ஒத்தி டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணியே வர மாட்டேங்குது. ஆனா அப்ப கோட்ஸேவோட கருத்துல உடன்படுறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த ஊர்ல பெரிய முள்ள மாதிரி யாருன்னு கேட்டா எல்லாரும் நீ தான சொல்றாங்க. சனாதனி கொலை பண்ணாருன்னா பதில் இல்ல. என்ன நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காரு. நீங்க எப்படி இருக்கான் பாத்தீங்களா? நூசு பயிரா தீவிரவாதிகளை நாங்கள் ஆதரிக்கவில்லை, குற்றவாளிகளை ஆதரிக்கிறோம். இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கா. ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாத அமைப்பும் அல்ல, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம். சரி, இந்த இந்து மத சேவக சங்கம் அல்ல. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோர் போடுன தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அதான் சேவை செய்ய வராங்கன்னு சொன்னீங்க. நீங்க அவங்களோட நோக்கம் வந்து இந்த தேசத்துக்கு சேவை செய்யறது. சேவை செய்யறவங்க எதுக்கு தடியெல்லாம் வச்சிருக்காங்க? இன்னைக்கு பூரா வடமாட்டான் போல் இருக்கேன். உங்ககிட்ட துப்பாக்கி இல்லையா? இல்ல. நீங்க ஆயுத பூஜை பண்ணீங்களே, துப்பாக்கி எல்லாம் வச்சு
அது என்னுடைய மறக்கல சார், இப்பவும் பண்ணுவேன் ஆயுத பூஜை. அது துப்பாக்கி தானே? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா என்ன பங்கம் இருந்தா பொது அமைதி ஏற்படும். செருப்பு பெரிய பல்லழக முஸ்லிம் வெறுப்பு விதைக்கிறீங்க, அவங்க முஸ்லீம் சகோதரர் மேடையில பேசிருக்கீங்க, முஸ்லீம் பிரியாணிக்காக பேசுறாரு திருமான்னு அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்புறம் பட்டியலின மக்களை அங்க போய் பலியாக்க கூடாது இல்லையா? இது தப்பு இல்லையா? என்ன பலியாக்கிட்டாரு? என்ன மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறது? நான் மதம் மாறி போவேன். பிரச்சனை எங்க மக்களை ஏமாத்துறீங்க? பட்டியலின மக்கள் ஏன் அம்பேத்கர் மதம் மாறினார் அப்ப கேட்டீங்களா? அம்பேத்கர் மதம் மாறினார் எங்க? எந்த மதத்துக்கு மாறினார்? புத்த மதத்துக்கு மாறினார். புத்த மதம் எங்க இருந்து வந்தது? எந்த மதத்தை எதிர்த்து மாறினாரு? இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் சொன்னார்ல. அப்புறம் விசித்திரமா இந்திரா மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறீங்க, காந்திக்கு மரியாதை செலுத்துறீங்க, வீர சவார்கருக்கு செலுத்தவே மாட்டீங்களே. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுகிறாரு. சுதந்திரத்திற்காக அதிக நாள் சிறைச்சாலையில இருந்தவர் வீர சாவர்கர். அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், பிரிட்டிஷ் கிட்ட ஓய்வூதியம் வாங்கினவர். ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணும்னா கரசேவை நடத்தும், மசூதி இடிக்கும், கலவரம் பண்ணும், பெட்ரோல் வெடிகுண்டு வீசும். ஆர்எஸ்எஸ் ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன பயிற்சி? குண்டு வைக்கிற பயிற்சியா? குண்டு செய்யற பயிற்சியா? அதான் வாங்க வந்து பாருங்க. கம்பு சுத்துற பயிற்சி, துப்பாக்கி சுடுற பயிற்சி. எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க சொல்லுங்க? நானே குடிக்கிறேன் சார். மாட்டு மூத்திரமா? ஆமா. என்னப்பா? நானே குடிக்கிறேன் சார். மாட்டு மூத்திரமா? ஆமா. என்னப்பா? ஒருத்தர் மாட்டு முத்திரம் குடிங்கன்னு சொல்றாரு டாக்டர். நீங்க மட்டும் மாட்டு முத்திரம் குடிங்க, கொரோனா வராது, கேன்சர் வராது. உனக்கு என்னப்பா? நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா சரியா தான் பேசுறோம். கோமயம் சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. என்னடா சிரிக்கிற? பெரிய பல்லழக, என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு யாரு? இவனா பெரியவன், இவன் சில்லற பையங்க. சித்த வைத்தியத்துல அது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எங்களுடைய வாழ்வியல்ல மாட்டு எந்த சித்த வாழ்க்கையா சொல்லிட்டா சொல்லுங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்பா? குண்டக்கனா என்ன? ஓ, சாணம் மாட்டிலிருந்து கிடைப்பது ஐந்து பொருள்கள், பால், தயிர், அதே மாதிரி வெண்ணெய், இதே மாதிரி கோமூத்திரம், இறைச்சி. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுகிறாரு.
கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் அழுவலன்ற வள்ளலார பத்தி சொல்றாரு, அப்புறம் மாட்டிருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உள்ளம் காயப்படும் நீங்க சொல்லுங்க. என் நேரமும் மனசு உறுத்துவே, நான் எப்படா ஊர்ல போய் புலப்பு தலப்ப நடத்துறது? உங்களுக்கு அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். தேசபக்தன் மோடி. ஆமாங்க, தேசபக்தன் யோகி ஆதித்யா வச்சு கொண்டாடுங்க. நீங்க பாருங்க, மோடிக்கே இப்படி சொல்றாங்களே, நாளைக்கு ஆதித்யநாத் பிரதமரா வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? என்னன்னா உங்களை ஏத்து யாராவது சொன்னா அந்நிய அந்நிய கைகூலி இஸ்லாமிய கைகூலி எதுக்குன்னு ஏத்து சொன்னாலே அதுதானா? அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்பிக்கை தோகினா எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் நடக்கூடிய வன்முறைகள் எப்படி பாக்குறது? அவங்க இந்துக்கள் சாப்பிடுறாங்க இல்லையா? சாப்பிடுறது இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தை சாப்பிடுறாங்க இந்துக்கள். என்ன பாக்குற துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்பக்கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மாட்டுக்கறி சாப்பிட்டா இந்துவா இருக்க முடியும்? மாட்டுக்கறி சாப்பிட்டா தமிழனா இருக்க முடியாது. ஏன் தமிழ்? அவரு இது புதுசா இருக்கு, இன்னும் ரொம்ப புதுசுங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. மாட்டு மேல கை வச்சான்னு வச்சுக்கங்க, மானமுள்ள தமிழன் கைய வெட்டுவான். மாட்டு மேல கை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. முழுக்க தமிழர் பாரம்பரியம் வந்து போற்றி பாதுகாக்கப்படுகிறது. நீனே ஒரு பைத்தியன்டா, நீயே ஒரு மென்டல் மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படின்னு நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. பைத்தியம் ஆயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லு. மாட்டுக்கறி தான் விட மாட்டாங்க அப்படி யாரும் சொல்றது இல்ல. அப்படிதான் சொல்லிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? எந்த தமிழர்களும் மாட்டு மேல கை வச்சா கைவிட்டுறத நீங்க அப்படி ஒரு விஷயத்த பரப்புறீங்க. மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க, மாட்டை தொட்டா கையை வெட்டிங்கன்னு வன்முறை தூண்டுகளை நீங்க தான் செய்றீங்க. அர்ஜுன் நான் சொல்லுங்க, அசிங்கமா கேப்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். நீங்க தமிழனை போய் மாட்டை வந்து திம்பாங்கிறீங்களே, அதை விட மானக்கேடு, அதை விட தமிழ் துரோகம், அதை விட ஒரு இன துரோகம் வேறதா உண்டா? மாட்டை திங்கறங்கிறீங்களே, வெட்கமா இல்ல? என்னப்பா நான் ஏத்துது? தண்ணி வைங்கப்பா, தண்ணி எல்லாம் வெச்சா நீ தமிழன் எப்படி சொல்லுவ? நீ நான் மாடு சாப்பிடுறேன். சொல்லிக்க வேண்டியதா? மானம் கெட்டதா? உங்களுக்கு எதிர்க்கு உருகாந்து இருக்கு. நான் மானம் கெட்டதா? நீ நான் தமிழ் தான். நீ தமிழர் பரம்பரை இல்ல. கருத்தர் ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்க. நீ சோழர் பரம்பரை அல்ல, நீ பாண்டிய பரம்பரை அல்ல, நீ மரத்தமிழன் அல்ல. மரத்தமிழன் நான் இருந்தால் மாடு திங்க மாட்டேன். மாடு மட்டும் ஆடு தின்ன பிரச்சனை இல்லையா? ஆடு தின்பா கடை வெட்டி காது குத்துறோம்ல. கோழி கோழி தின்ன பிரச்சனை இல்ல. என்ன மாடு மட்டும் தின்ன கூட? ஒரு மனுஷன் வந்து குதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறத வேண்டாம். நல்ல பக்திமான இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வரமாயா? பாத்தீங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் பால் எங்களுக்கு மாடு தானே கொடுக்குது. ஆடு பால் குடுக்காதா? புரியும். பிஜேபி சொல்லுடைய கருப்புட்டி தாங்க
சொல்றத பார்த்தா இப்ப பிஜேபி ஃபாலோவர்ஸ் வந்து அவ்வளவு சேவ மனப்பான்மோட இருக்கிறாங்க. மீன் பிஜேபி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சிங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். நீங்க இந்துக்களுக்கான கட்சியா இல்ல தமிழர்களுக்கான கட்சியா? இந்து தமிழர்களுக்கான கட்சி. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அத விடுங்க. கன்னியாகுமரியில கிறிஸ்தவர்கள் தமிழர்களா இல்லையே? தமிழர்கள் வேற எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க புரியல. தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்களின் ஆதிக்கத்திலே இருந்து இந்த தென் மாவட்டங்களை விடுவிக்க வேண்டும். பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? தென் மாவட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும். என்ன சொன்ன? இது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. அப்புறம் வெளியிலேயே வந்துடாத, என்ன உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி. நிர்வாகம், வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு இந்த தென் மாவட்டங்கள் ஒரு மாநிலமாக உருவாக வேண்டும். தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாநிலம். சென்னையிலே இருந்து கொண்டு இந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்வது என்பது மிகவும் கடினமானதாக மூடு, ஒரே தலந்து பண்ற. மக்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து நீங்க சென்னை போய் முதலமைச்சரை பார்க்கணும், நீதிமன்றத்தை தேடி போகணும், நிர்வாகத்தை தேடி போகணும், இந்த நிலைமை இருக்கிறது. பொதுவாக இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளிலே புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும். எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்தவுடன் பெரிய மாநிலங்களை எல்லாம் உத்தரப்பிரதேசத்தை பிரித்தார். உத்தரகண்ட் மாநிலம் உருவானது. இன்றைக்கு அந்த மாநிலம் வளர்ச்சி அடைகிறது. நீ பாத்த? ஆமாப்பா, ஒரு கோடி. இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய். பீகார், அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இன்னைக்கு ஜார்க்கண்ட் போன்ற மாநிலம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நம்ம கவர்னர் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியா? அதுல பெருமை. சட்டசபையில 400 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கும், 100 சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு முதலமைச்சரா இருந்து பாக்குறதுக்கும் அது வந்து வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். எனவே கொங்கு மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகரா? என்ன நீ ட்ரை பண்றா? ஒண்ணு நடக்காதரா? ஆமா. அதே போல இந்த தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே கடந்த ஒரு வாரத்திலே மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். விருதுநகரிலே பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. மாஸ்டர் நெக்ஸ்ட். தூத்துக்குடியிலே ஆறுவழி சாலை அந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வருகை தந்திருக்கிறது. மாஸ்டர் நெக்ஸ்ட். தமிழ்நாட்டிலே பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம். அப்படியா? பிரதமருடைய நிதி உதவி ஒத்துழைப்பின் பேரிலே தேர்ந்தெடுக்கிறார்கள். அது பேர் பி எம் ஸ்ரீ ஸ்கூல். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கடா? சொல்றது உண்மையா? மாணவர்களுக்கான கற்றல் வசதிகள், பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை மேம்படுத்துகின்ற வசதிகள், இது எல்லாமே மத்திய அரசு நேரடியாக செய்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு எதிர்ப்பு. தாய்மொழியிலே கல்வி கற்பதற்கான வாய்ப்பை எப்படி இந்த திராவிட அரசாங்கங்கள் தடுத்து வருகிறதோ அதே போல இப்ப இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். அட பண்ணாத, என்ன உங்க அப்பா மூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா? இன்னைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் லஞ்ச ஊழல் பட்டியலை வருகின்ற 14ஆம் தேதி வெளியிடுகிறார். அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுன்னு? என்ன தெரியாது? யார் இவனா? இவனாவா? இவர்தாயா? நான் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன், வெறும் லஞ்ச ஊழல் பட்டியல் மட்டும் வெளியிட்டா பத்தாது, இவங்க மேலையில நடவடிக்கை எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 0% டாலரன்ஸ், லஞ்ச ஊழல் அதற்கு எதிரான கட்சி. ஏன் அப்படி புழுதுற புழுதுனி பள்ளிக்கு பிறந்தவன? எங்க ஆத்தா சக்கமா சத்தியமா? சக்கம்மா சத்தியமாவா? இன்னைக்கு வந்து அண்ணாமலை தன்னுடைய கடமையை செய்கிறார். இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும், லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை கொடுக்கின்றது. யோ சாமி, வேற கூண்டு போங்கடா. வேண்டும் என்றே கவர்னர் மீது அவதூறு கற்பிக்கின்ற அந்த காரியத்தை இன்றைக்கு பிடிஆர் செய்கிறார். குட் ஜோக். ஆன்லைன் அந்த ரம்மி மசோதாக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல, எத்தனை உயிர் தான் சாகிறது. கருணாநிதி குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஏன் தடுக்க முடியாதா உன்னால தற்கொலை பண்றத? திமுகவுக்கும் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் நடத்துறவனுக்கும் உள்ள இருக்கிற ரகசிய உறவு என்ன? கவர்னர் மீது அவதூறு கற்பிப்பதற்காக இந்த மசோதாவை வச்சுக்கிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பேசுகிறார்கள். இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. இல்ல, உண்மையிலேயே ராகுல் சாவர்கர் கிடையாது. சாவர்கர் மாதிரி ரெட்டையல் தண்டனை அனுபவிச்சவர் கிடையாது. ராகுலுடைய பரம்பரையிலேயே கிடையாது. ரொம்ப நல்லது, திமுக தலைமையில நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஜாதியவாதிகள் மதவாதிகள் இவங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சியை திமுக செய்து. யார முறைக்கிற? மச்சான் முறைக்கிற மாதிரிதான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு பட்டியலின மக்களுக்கு விரோதமான கட்சி இது? ஈவேரா கொள்கைப்படி செயல்படக்கூடிய கட்சி. ஈவேரா கொள்கையே பட்டியலின மக்களை அப்படியே வச்சிருக்கணுங்கிறதான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா சரியாத்தான் பேசுறோம். எல்லாம் பெரியார் சிந்தனை, ஈவேரா சிந்தனை, கூட்டு பாலியல், புரியுதுங்களா? என் உடம்பு என் உரிமை, இதெல்லாம் தான் இவனுக்கு சிந்தனை. இந்த விஷயத்தை உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். எப்படி எல்லாம் திராவிடத்துக்கான பொம்பளைகளை ஏமாத்துறான், பாலியல் சுரடலுக்கு பொம்பளைகளை எப்படி எல்லாம் உட்படுத்துறான், அது மாதிரிதான் நீ கலாச்சாரத்தால் நடந்துகிட்டு இருக்குது. கலாச்சாரத்தால இருந்து இந்த கம்யூனிஸ்டுகளை வெளியேற்ற வேண்டும். சினிமா கேப்போம், கேப்போம், கேவலம் கேப்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு இதான ரூல் தானே சார், கேப்போம். சும்மா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு வந்திருக்காரு, 1.5 கோடி தொண்டர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் பெருந்தன்மையோட அவரோட சேர்ந்து வேலை செய்யணும், இதுதான் என்னுடைய வேண்டும். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறானா கேக்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. ஏண்டா நான் தான் கிடைச்சா உங்களுக்கு இன்னைக்கு? அது அவர் மேல்முறையீடு பண்ணட்டுங்க, தீர்ப்பு வந்தாச்சு, எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன், நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன். ஓபிஎஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது வேற கட்சிகள் மூலமாக அவருடைய அரசியல அவங்க வந்து பயணிக்கலாம். ஒலிம்பியாட் செஸ் விளம்பரம், அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லீங்களா? அதுல பாத்தீங்கன்னா அந்த செஸ் காயின், இந்த ராஜா காயின், அதுல பாத்தீங்கன்னா சிலுவை வச்சிருக்கான். எவன்டா அது? என்னடா கேட்ட? அந்த செஸ் காயின், இந்த ராஜா காயின், அதுல பாத்தீங்கன்னா சிலுவை வச்சிருக்கான். கூப்பிடா சாலமன் பாப்பையாவ பட்டிமன்றம் வச்சு பை செல் பண்ணிருவோம். ராஜா காயின் எப்பவுமே சிலுவை தானே இருக்கும் செஸ்ல. நான் சின்ன பிள்ளைங்க அப்பதான் பாத்துட்டு இருக்கேன். அதுதான் அந்த செஸ் காயினை மாத்தணும் சார். லூசுரா? லூசு இல்ல, மென்டல். இப்படி மறைப்பு செஞ்சு லூயி சங்கம்னு வச்சிருக்காங்க. பேரு சிலுவை சங்கம் சார்.
அறிவிட்ட போது என்ன சின்ன பிரதமர் கேள்வி கேட்டு ராஸ்கல் ஐயோ இருக்கிற நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் அவங்க வந்து அவங்க மதம் கிறிஸ்துவ மதம் அவங்க கிரீடத்துல சிலுவை வச்சிருக்கலாம் அதே மாதிரி செஞ்சில் விசங்கம் சேவையின் அடையாளமா சிலுவையை வச்சிருக்கலாம் ஆனா அது இங்க ஒரு மத குறியீடு சார் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இந்தியாவில வந்து விளையாட்டு துறையை மேம்படுத்துறதுக்காக எல்லா மாநிலங்களுக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குஜராத்துக்கு வந்து 600 கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு 500 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்து 33 கோடி தான் சார் ஒதுக்கி இருக்காங்க இதை பத்தி அர்ஜுன் சம்பத் என்ன நினைக்கிறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கிட்டு படிக்க பாக்குறானே ரொம்ப குறைவா நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது வேற வச்சிருந்தா குடுத்துட்டு போயிரு படம் ஓடட்டு அப்புறம் தாரு இப்படி ஒரு இழுவ ஆகவே ஆகாது அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விளையாட்டு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கணும்னு நம்மளும் கேட்கும் சார் மத்திய அரசு எதிர்த்து அதிக நிதி நிச்சயமா போராடும் சார் நிச்சயமா போராடும் ஐயா 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்ன இல்ல மறுபடியும் இருக்கீங்க பார்த்தா 1000 ரூபாய் வாங்கினது ஊரை விட்டு போறதுக்கு இல்ல இந்த உடுப்புகள் வாங்குறதுக்கு தான் போராட்ட தேதி சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டுக்குவேன்1999 இந்த நாட்டில் வங்கிகள் தேசிய உடைமை ஆக்கப்பட்டதற்கு சொன்ன காரணம் ஏழைகளின் முன்னேற்றம் ஏன் அப்படி புழுதி பள்ளி பிறந்தவன 2014 வரை இந்த தேசத்திலே இருந்த வங்கி கணக்கு வெறும் 3 கோடி இன்றைக்கு அதுவே 46 கோடி 1 கோடி 1 கோடி நீ பார்த்த 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் 8 வருஷத்திலே 43 கோடி கணக்கு 70 வருஷத்திலே 3 கோடி கணக்கு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது தகுதியானவரோ அவருக்கு வங்கியிலே கணக்கு இல்லை கிஸ்கி பைசா கிஸ்கி ஹாத்மி தேங்கா பதா கிஸ்கி பைசா கிஸ்கி ஹாத்மி தேங்கா பதா இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா யாரா நீ மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரியா உஜ்வலா ஸ்கீம் 9 கோடி கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒப்பனை வந்து காசு கொடுப்பான் பெண்கள் வந்து சீக்கிரமா சமைச்சு வச்சுட்டு பாரதி கண்ணம்மாவோ அல்லது ஒரு ராஜா ராணியோ அல்லது பாக்யலட்சுமியோ பார்ப்பதற்காக சிரிப்பே வரல இந்தியாவில் எழுத தெரியாது படிக்க தெரியாது டிஜிட்டல் இந்தியாவை இந்தியா ஆக்க முடியுமா இந்த மாதிரியா பேசினாங்க பட் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற உண்மை என்ன நீங்க வேற நேரங்காலம் தெரியாம உயிரை வாங்கிட்டு போங்கயா வெளியே உலகத்திலேயே டிஜிட்டல் மயமான முதல் நாடு பாரத நாடு அப்படியா நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரே வரியில சொல்லணும்னா அத பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் சாக்லேட் மாதிரி சாக்லேட்டா உனக்கு எதுவும் பிறந்த நாளா வெளியில பாக்க ஹார்டா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கு நெருங்கி பழகியவர்களுக்கு புரியும் அதனால அப்படிப்பட்ட சாக்லேட் லைக் பர்சனாலிட்டியினுடைய இன்சைட் ஆஃப் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே இது பஞ்சாயத்து ரா பஞ்சாயத்துக்கு துஞ்சான்